ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை இடியப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை 1 கப், கோதுமை மாவு, துருவின தேங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கோதுமை இடியப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை மாவை 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா விரசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்பாத்திக்கு மாவு விரசி எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை விட சாஃப்டாக விரசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியப்ப மாவு விரசி எடுக்கிறதுக்கு வெந்நீர் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடியப்ப அச்சில் மாவை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம பிழிஞ்சி ஊற்றிடலாம். கொஞ்சமாக இட்லி தட்டில் நெய் தடவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கோதுமை இடியப்பம் ரெசிபி ரெடியாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.